மேடம் வந்து அதை கையில் பிடிச்சவுடனே ஃபஸ்ட்டு வாய்க்கு தான் கொண்டு போவாங்க அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அவளுக்கு இப்போது வாய்க்கு கொண்டு போகிறது மட்டும்தான் தெரியுது குறிவிங்களாம் நிறைய சத்தம் விட்டுட்டு இருந்தது அதனால் அவள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தா நடுவில் வந்து கம்பு கொடுக்கணும் தொட்டில் கம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இப்போ போய் வாங்க முடியாது ஒரு கம்பு இருந்தது நான் ஆக்சுவலாக அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டுக்குள்ள வந்து மீன் தொட்டி இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்க அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்கள் எதுக்கு மாமியார் வீட்டுக்கு போனோம் அப்படிங்கறத பார்க்க போறீங்க எங்கள் மாமியார் வந்து பாப்பா இருக்காங்க நாங்கள் எல்லாரும் காரில் கிளம்பி இருக்கோம் இந்த கார் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட கார் இது பாப்பா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நல்லா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வெளியே வந்திருக்காள் அதனால இந்த சைடு அந்த சைடுன்னு எங்கே பார்க்குறதுன்னு தெரியாமல் திரும்பி திரும்பி பார்த்துட்ருந்தாள் புதுசாக என்னென்னமோ காரு அப்புறம் வண்டி மரம் செடிலாம் பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி புதுசாக பார்த்துட்டு இருந்தா அவள் ரொம்ப நல்லா என்ஜாய் இருந்தாள் காரில் வந்து நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் போனோம் யாரும் வந்து பயப்பட வேண்டாம் விண்டோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சேஃபாக தான் நாங்கள் வந்து போனோம் என் ஹஸ்பண்டே கார் ஓட்டுறாரு அப்படிங்கிறதால இன்னுமே நாங்கள் சேஃபாகவே இருந்தோம் நாங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து தொட்டில் கட்டணும் அங்கே வந்து நான் அமேசானில் ஒரு தொட்டில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு நிறைய விளாக்ல சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தொட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு வரல இங்கே வந்து புதுசாக கட்டிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம் தொட்டிலுக்கு நடுவில் கழி ஒன்று வைக்கிறதுக்காக கொய்யா இருந்து என் ஹஸ்பண்ட் இப்போது வந்து ஒரு கம்பு வெட்டிகிட்ருக்காரு இந்த லாக்டவுனில் வந்து நம்ம எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சா நினச்ச நேரத்தில் போய் எதுவும் வாங்க முடியாது சம்மர் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு தொட்டிலில் காட்டன் துணியில் தொட்டில் கட்டி போடுறது தான் நல்லது அதுவும் காட்டன் வாயில் புடவையில் நடுவில் வந்து கம்பு கொடுக்கணும் தொட்டில் கம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இப்போ போய் வாங்க முடியாது ஒரு கம்பு இருந்தது நான் ஆக்சுவலாக அங்கேயே வச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா அது ரொம்ப சின்னதாகவும் இருந்தது சரி இங்கே தான் நிறைய மரம் இருக்கே வெட்டி நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதால நாங்கள் வந்துட்டோம் இப்போ அதுக்காக தான் அவர் வந்து கட் பண்ணிகிட்டு தேவையான லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணிட்டாரு அந்த கழியில் வந்து சின்ன சின்னதாக கணுக்கள் இருக்கும் அதாவது சின்ன சின்னதாக கிளைகள் மாதிரி வரும் இல்லையா அது அது எல்லாமே நல்லா சீவி எடுத்துட்டு கழி வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து இந்த தொட்டியில் கட்டிட்டாங்க நான் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் தான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அந்த டைமில் நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கட்டுறதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் மேலே அந்த வளையம் மாதிரி இருக்கு இல்லையா அதில் துணியால் சுற்றிக்கிட்டோம் ஏன்னா இது வந்து லைலான் ஒயரில் தான் நான் வந்து தொட்டில் கட்டியிருக்கேன் கொடி கட்டுவோம் இல்லையா அந்த ஒயரில் தான் கட்டியிருக்கேன் ஸோ அது நம்ம ஆட்டும் போது அருவி அருவி அருந்துடும் அதனால் மேலே வந்து லைலான் ஒயர் வந்து கட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக துணியை சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நடுவில் கழி வச்சுட்டு கழியில் ஒரு சுற்று வந்து இந்த ஒயரை வந்து சுற்றியிருக்கேன் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் அதை வந்து பாஸ் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் புதுசாக எப்படி கட்டுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து நல்லா ஸ்பேஸ் நல்லா ஓப்பனாக இருக்கிறதால காற்று நல்லா வரும் ஸோ பாப்பா வந்து நல்லா நிம்மதியாக கூலாக தூங்குவா மதிய நேரம் ஆயிடுச்சு சிம்பிளாக சாம்பார் சாதமும் அவரக்காய் பொரியலும் வச்சுருக்கோம் இலையில் எனக்கு வந்து சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் அதுவும் லாஸ்ட்டு வாயிருக்குதில்ல அதை வழித்து சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இல்லை தங்கத்தட்லேயே சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட்டு வராதுன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாரி இந்த மாதிரி சாப்பிட்றத உங்களுக்கு காட்டுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இலையில் வந்து ஒரு பிடி வந்து சாதம் வைக்கணும் ஏன்னா நாய் வந்து சாப்பிடும்போது சாதம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளை சபிச்சிட்டு போய்டும் சொல்லுவாங்க அதனால் நான் ஒரு பிடி சாதம் வச்சுருந்தேன் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு செடியை பார்க்க போகிறோம் பாப்பாவுக்கு வந்து இந்த செடிலாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவள் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணால் அதுக்காக தான் மெயினாக நாங்கள் இங்கே வந்தது சம்மரில் வந்து இந்த மாதிரி நம்ம பாட்டி வீட்டுக்கு போவோம்ல அந்த மாதிரி தான் அவள் சம்மருக்கு வந்து இப்போ பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லணும் மே மந்தில் வந்து ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்கும் நாமலாம் படிக்கும் போது பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு அந்த மாதிரி போவோம் அங்கே சின்ன சின்ன பசங்க கூடலாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி விளையாடுவோம் அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து ஒரு சேஞ்சுக்காக இங்கே வந்திருக்கோம் இங்கே ஸ்பெஷலாக வந்ததுக்கான ரீசன் என்னென்னா இந்த மரங்கள் செடிகள் இதனால தான் இங்கே பாருங்கள் வாழை மரம் இருக்குது அப்புறம் வந்து நிறைய மரம் இருக்குது மாதுளை மரம் அப்புறம் கருவேப்பில மரம் மருதாணி எல்லாமே இருக்குது பாப்பா வந்து இலையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி புதுசாக ஃபீல் பண்ணால் அவள் வந்து இப்போ எதை வந்து நம்ம கொடுத்தாலும் அதை தொட்டு பார்த்து அதை வாயில் வைக்க ஆரம்பிச்சிட்டா ஸோ அதனால் புதுசு புதுசாக அவள் தொட்டு பார்க்கும்போது புதுசாக ஃபீல் பண்ணுவாள் அப்படிங்கிறதுக்காக இந்த இலைகள்லாம் வந்து தொட்டு பார்க்குறதுக்காக நான் அலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே வெத்தலைக்குடிலாம் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு இங்கே வந்து ஏன்னா மாமியார் என் கூடயே இருந்தாங்க சரியாக இப்போ மெயின்டைன் பண்ணுறதே இல்லை மாமனார் வந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது மட்டும் செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போவாங்க பழம்லாம் வந்து நிறைய பிஞ்சு விட்டுருந்தது அது இல்லாமல் எலுமிச்ச பழமும் பிஞ்சு விட்டுருந்தது இது வந்து தக்காளி கன்று வச்சுருக்கோம் இது வந்து வெத்தலை கொடி நான் நிறைய செடியை பற்றி காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை ஏன்னா சிலருக்கு பிடிக்கும் செடியை பார்க்குறது சிலருக்கு வந்து பிடிக்காது அதனால் நான் ரொம்ப அதிகமாக செடியை பற்றி காட்டலை பாப்பா வந்து என்னெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குறா செடியெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக உங்களுக்கு காட்டிகிட்டுருக்கேன் இந்த இலைங்க செடிங்கெல்லாம் தொடரத்துக்கு முன்னாடி அத்தை ஃபஸ்ட்டு நல்லா செடியெல்லாம் குளிக்கி விட்டுட்டாங்க ஏன்னா அதில் உதறி விடும் போது எறும்பு பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு அதை நல்லா உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பா அந்த செடியெலாம் தொட்டால் மேடம் வந்து அதை கையில் பிடிச்ச உடனே ஃபஸ்ட்டு வாய்க்கு தான் கொண்டு போவாங்க அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அவளுக்கு இப்போது வாய்க்கு கொண்டு போகிறது மட்டும்தான் தெரியுது குருவிங்களாம் நிறைய சத்தம் விட்டுட்டு இருந்தது அதனால் அவள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாள் இப்போ கொஞ்ச நேரம் அங்கே ரிலாக்ஸாக இருந்துட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் இங்கே வந்து உட்கார போகிறோம் சேரில் இங்கே பாருங்கள் நிறைய இடம் இருக்கும் ஸோ வாக்கிங் போகிறதுக்கோ பாப்பாவை தூக்கிக்கிட்டு நடக்கிறதுக்கோ இடம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து மீன் தொட்டி இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் தேன் காக்கா

வெண்ணீரில் முக்கி நீரைக் குடிக்கும் என்னமோ பண்றீங்க வயலச்சு கடிக்குறீங்களா செல்லக்குட்டி ஆச்சு வைக்கிதா ஆச்சி சாபறறங்கம்மா பாப்பா பூ ஆச்சு சாபறறங்கம்மா ச்சு ச்சு அது காதுலயும் எடுத்து அவ வாயில வைக்கற பாச பறவைகள்னா தான் ஒருத்தர் வயல் இருந்து ஒருத்தர் எடுத்து வைப்பாங்க ரெண்டு பேர்லாம் யார் சாப்பிட்றதுன்னு போட்டி இந்த பூனை ரொட்டி ரொட்டி நிறுத்துங்கும் போது அதே ஆகிப்போச்சு அம்மு பூ எங்க அம்மு சில குட்டி பூ எங்கடா அம்மா கொடுத்த பூ எங்கடா எங்க போச்சு ஆச்சி சாப்பிட்டாங்களா ஆச்சி சாப்பிட்டங்களா வச்சிருக்கா ஆச்சி பூ சிட்டிக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்து இருந்து எங்கள் நாலு செவத்துக்குள்ளே நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் முகத்தை பார்த்துக்குறோம் வெளியில் யார்கிட்டையும் அதிகமாக இல்ல மிஞ்சி போனால் பக்கத்து வீட்டில் கீர்த்தி வீட்லேயும் அதுக்கு மேலே வந்து தீபா வீடு இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் அதிகமாக கான்டாக்ட் இருக்கும் இங்கே வந்து வெளியே வந்து நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கோ ஒருத்தவங்க கூட பேசுறதுக்கோ கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் மெயினாக இயற்கையான விஷயங்கள் நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் கொரோனா வந்து இப்போ அதிகமாக எல்லாருக்கும் பரவிட்டுருக்கு இங்கே வந்து வீடு தள்ளி தள்ளி இருக்கும் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி பழங்கள் கீரைகள்லாம் இங்கே நிறைய இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ கீரை சமைக்கணுன்னா அப்படியே பறித்து அப்படியே செஞ்சிடலாம் மணத்தக்காளி கீரை பசளைக்கீரை இந்த மாதிரி நிறைய கீரைலாம் இருந்தது அந்த மரங்கள்லாம் பாருங்கள் அப்புறம் பப்பாளி பழம் இந்த பழம் வந்து கிளி நிறைய கொத்தி கொத்தி அந்த பழம் வந்து கீழே விழுந்திருந்தது ஸோ ஜஸ்ட் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு காட்டுறேன் மெயினாக சம்மருக்கு ஏற்ற இடம் பாப்பா வந்து இந்த குருவி சவுண்டு இந்த நாய் குலைக்கிறது அதுக்கப்புறம் சன்ரைஸ் பார்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறா அதுக்காக தான் மெயினாக இங்கே நாங்கள் வந்திருக்கோம் இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நெட்ஒர்க் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது அதனால் தான் நான் வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண முடியல யாரும் கோச்சுக்காதீங்க ஜஸ்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு நிறைய பேர் ஏன் திடீர்னு மாமியார் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் இப்போ நான் இந்த சின்ன விளாக் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த விலாக் வந்து முடியுது பாப்பாவுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு ஸோ நான் பாப்பாவை போய் தூங்க வைக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ